பெண் வீட்டார் தாக்கியதில் மாற்றுத்திறனாளி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மகனை இழந்த தாய் கதறி எழுத காட்சி அங்கிருந்தவர்களை கண் கலங்க வைத்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த வீரமணி தமிழ்ச்செல்வி தம்பதியின் மகன் தினேஷ்குமார். இவர் புதுப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவருடைய மகள் சுகுணாவை காதலித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி சுகுணா காதலனோடு சேர்ந்து வாழ்வதற்காக காமேஸ்வரத்தில் உள்ள தினேஷ்குமார் வீட்டிற்கு சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த சுகுணாவின் சகோதரர் மைக்கேல் டைசன் மற்றும் அவருடைய சென்னை நண்பர்கள் ஒன்று சேர்ந்து தினேஷ்குமார் வீட்டிற்குள் புகுந்து அவருடைய குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கினர். மேலும் மாற்றுத்திறனாளியான தினேஷ்குமாரின் அண்ணன் ஐயப்பனையும் சரமாரியாக தாக்கிவிட்டு சுகுணாவை அங்கிருந்து அழைத்து சென்றனர். இதனிடையே சுகுணாவிற்கு தினேஷ்குமார் தாலி கட்டியதாக கூறப்படுகிறது. மைக்கேல் டைசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த மாற்றுத்திறனாளி ஐயப்பன் ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஐயப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த அவருடைய தாய் தமிழ்ச்செல்வி மருத்துவமனை வளாகத்திலேயே கதறி அழுதார். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கீழையூர் போலீசார் சுகுணாவின் தந்தை சோமசுந்தரம், அண்ணன் மைக்கேல் டைசன் மற்றும் அவருடைய நண்பர் அப்துல் சலாம் மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே இருவரையும் சேர்த்து வைப்பதாக கூறி அழைத்து சென்று தாக்கியதாக பாதிக்கப்பட்ட தினேஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த பொண்ணோட அண்ணங்கான சொன்னாங்க, இதுமாரி நீங்கள் பொண்ணு வச்சுருக்கணும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க ஊருக்கு வாங்க, நாங்கள் நகை நட்டுலாம் போட்டு நாங்கள் நல்ல முறையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பேசி முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், உங்கள் பக்கம் 10 பேர் எங்கள் பக்கம் 10 பேர் பஞ்சாயத்து பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதை நம்பிக்கிட்டு நாங்கள் இருந்தேங்க. வீட்டில் வந்தோடனே வந்து பேச செல்ல டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டு அப்பா படி அம்மா படி அண்ணன் வந்து இறந்துட்டாப்புல. மேலும் 10க்கும் மேற்பட்டோர் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ்ச்செல்வி, சேகர் என்பவர்தான் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். 10 பேர் வந்தாங்கம்மா, 10 பேருமா, என்னால தாங்க முடியலம்மா. 10 பேர் தான் உண்மையாவே வந்தது, 10 பேர் தான் அவனை கூட்டமா வந்தது, 10 பேர் தான் வந்தாவோ. எல்லாரும் என்கிட்ட மறைக்கிறாவோ, 8 பேர் வந்தாங்க, 7 பேர் வந்தாங்கிறாவோ. வந்ததும் என்ன வந்து செல்லை தான் பிடுங்கினாவோ, வந்ததான் அவன் செல்லை தான் பிடுங்கினோம். ஏன் செல்லை பிடுங்குறீங்கன்னு இதை தான் நான் கேட்டேன், மற்றபடி எதுவுமே கேட்கல. அதுக்குள்ளே சேகருங்கிற ஆள், நீங்கள் ஏக்கா வாயை கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் தான் எனக்கு முதல்ல திரும்ப வச்சு, அவர் தான் எனக்கு பண்ணிவிட்டோம் என் கொலை, என்னோடய குடும்பத்தையே அழிச்சது அந்த ஆள் தான். அந்த சேகருங்கிறது தான் குடும்பத்தை அழிச்சது, அவரோட 3 பேர் வந்தாவும். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தினேஷ்குமாரின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.